ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் சகோதரர்களுக்கு அவர்கள் மத்தியில் தேவன் இருக்கவில்லை அவர்கள் பட்சத்தில் தேவன் இல்லை ஆனால் விற்கப்பட்ட யோசிப்பின் பட்சமாக தேவன் என்றார் அதனால் தான் சொல்லுகிறான் அன்றே தேவன் என்னை முன்னதாகவே உங்களுக்காக அனுப்பி வைத்தார் நீங்கள் தீங்கிழைக்க வேண்டும் நினைக்கிறீர்கள் ஆனால் தேவன் என் பட்சமாய் நின்றதினாலே என்னோடு இருந்ததினாலே அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக்கினார் இப்பொழுது நான் இந்த தேசத்தையே ஆளுகை செய்கிற அதிகாரத்தோடு இருக்கிறேன் சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே விஷயத்தை இயேசு கிறிஸ்துவும் தமிழ் சேஷிகளோட சொல்லியிருக்கிறார் நீங்கள் போய் நீங்கள் சர்வ உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் தேவன் எனக்கு சர்வ அதிகாரங்களையும் அருளி செய்திருக்கிறார் உலகத்தின் கடைசி பரிதம் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் போங்கள் எத்தனை பேர் கிட்ட சொன்னார் பதினோரு சீசியர்களிடத்திலே கிறிஸ்து சொன்னார் இங்க யோசிய பேர் கிட்ட சொல்றான் பதினோரு சகோதரர்களிடத்திலே அதே காரியத்தை சொல்கிறான் எது அவர் சொல்ல வந்த அந்த செய்தி போங்கள் எப்படி புறப்பட வேண்டும் சீக்கிரம் புறப்பட்டு போக வேண்டும் வாசிக்கலாம் என்ன இருக்குன்னு ஒன்பதாவது வசனம் நீங்கள் சீக்கிரமாய் எஸ் ஒரு மேன்மையான செய்தி இந்த சகோதரர்களுக்கு சொல்லப்படுகிறது அதே போல ஒரு மேன்மையான செய்தி அந்த சீஷர்களுக்கும் சொல்லப்பட்டது எது அந்த மேன்மையான செய்தி என்றால் ஜனங்களுக்கு நன்மையை தரக்கூடிய பஞ்ச காலத்திலே ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய கொடுமையோடு இருக்கிற அந்த பஞ்சத்துக்கு விளக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் உயிரோடு இருக்கிறான் அங்கிருந்தவர்கள் என்ன நினைத்தார்கள் யோசிப்பு மறித்து போய்விட்டான் என்று என் வீட்டார் என்ன நினைக்கிறார்கள் நான் மறித்து விட்டேன் என்று என்னை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நான் மறித்து விட்டேன் என்று போய் சொல்லுங்கள் நான் உயிரோடுதான் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து சொன்ன நற்செய்தியின் சாராம்சம் என்ன அவர் பாவியான மனிதனுக்காக சிலுவையிலே அன்று மறித்தார் மூன்றாவது நாளிலே கல்லறையை விட்டு அவர் உயிரோடு எழுந்தார் பக்தனான பவுல் சொல்லுகிறான் அவர் அவர் மறித்தோரிலிருந்து திரும்ப எழுந்துரா விட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்குமே விருதாமாயிருக்குமே சோ நீங்கள் புறப்பட்டு போய் சொல்லுங்கள் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் எஸ் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர் நீயும் நானும் போற்றுகின்ற ஆராதிக்கின்ற துதிக்கின்ற சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஜீவனோடு இருக்கிறவர் நாளிலே யாரைக் குறித்து சொல்லணும் யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்ல வேண்டும் யார் இந்த யோசேப்பு காப்பாற்றுகிறவன் பஞ்ச காலத்துல அழிந்து போக வேண்டிய தேசத்தையும் ஜனங்களையும் காப்பாற்றுகிறவன் இங்கே யாருங்க ஏசோ ரட்சகர் பாபத்தினாலே அக்கிரமங்களினாலே மறித்துக் கொண்டிருக்கிற அழிந்து போய்க் கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்கின்றவர் சோ என்ன செய்யணும் அதை போய் சொல்லுங்கள் என்ன சொல்ல வேண்டும் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் ஜீவனோடு இருக்கிறேன் எப்படி போக வேண்டும் சீக்கிரமாய் போக வேண்டும் எஸ் இனி நானும் நீயும் தெரிந்து கொண்ட சத்தியம் உனக்கும் எனக்கும் தெரிந்திருக்கிற சத்தியம் அது மிகவும் மேன்மையானது மறைத்து வைக்கவே கூடாது இந்த சத்தியத்தை நாம் மறைத்து வைப்போம் என்றால் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் ஷேமத்தோடு இருக்க வேண்டியவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் யோசேப்பு சொன்ன அந்த நல்ல செய்தி சொல்லச் சொன்ன அந்த நல்ல செய்தி அதை பதினோரு சகோதரர்கள் போய் யாக்கோவுக்கும் யாக்கோவுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லாமல் விட்டிருந்தால் அவர்கள் எல்லோருமே கூட கிடைச்ச ஆகாரத்தை சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் பஞ்சத்தில் அப்படியே செத்து போயிடுவாங்க கவனிக்கிறீங்களா யோசேப்பு சொன்ன அந்த செய்தியை சொல்ல சொன்ன அந்த நற்செய்தியை ஒருவேளை அவர்கள் சொல்லாமல் அங்கேயே இருந்தால் நீ அங்க போய் எகிப்துக்கு போய் என்ன பண்ண போறோம் என்று ஒருவேளை நினைத்திருப்பார்கள் என்றால் யாக்கோபினுடைய குடும்பம் பஞ்சத்திலேயே அழிந்து போயிருக்க கூடும் அன்பு சகோதரனே சகோதரியை எனக்கு எதுக்கு அப்படி நீ நினைப்பாய் என்றால் உன்னுடைய அண்ணன் அழிந்து போகக்கூடும் உன்னுடைய தம்பி அழிந்து போகக்கூடும் உன்னுடைய அக்கா அழிந்து போகக்கூடும் உன் அக்காவின் குடும்பம் அழிந்து போகக்கூடும் உன் தங்கைமார் குடும்பம் அழிந்து போகக்கூடும் உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தாயார் உடன் பிறந்தவர்கள் உன் உறவினர்கள் சத்தியத்தை அறியாமலேயே அழிந்து போகக்கூடும் அல்லவா அப்ப தெரிந்திருக்கிற சத்தியத்தை தெரிவிக்காமல் எப்படி இருக்க முடியும் எனவேதான் யோசிப்பு சொல்லுகிறான் சீக்கிரமாய் போங்கள் போங்கள் அப்படின்னு சாதாரணமா சொல்லல த மெசேஜ் அந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்ன நற்செய்தி இன்று கர்த்தராகிய கிறிஸ்தியனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் குறித்த அந்த செய்தி நற்செய்தி அது சந்தோஷகரமான செய்தி சகல ஜனத்திற்குமான செய்தி அதை எப்படிங்க நாம மறைச்சு வைக்க முடியும் நாமில் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றாலும் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தை குறித்து பேசணும்னா கூட அவங்களுடைய வாய் ஹெஹனோ அவர்களுடைய வாய் ஓப்பனே ஆகாதுங்க அப்படிப்பட்ட நிலைமையில நீ இருப்பாய் என்றால் தயவு செய்து என்று சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் சீக்கிரம் போக வேண்டும் சீக்கிரம் போய் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் உங்க நேரத்து வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க எவ்வளவு சீக்கிரம் ஜனங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்த ஜனங்களை போய் ரீச் பண்ணுங்க சீக்கிரம் போக வேண்டும் இரண்டாவது சீக்கிரம் போய் அறிவியுங்கள் யோசேப்பு என்ற எண்ணெய் குறித்து செத்து போய்விட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற என்னை குறித்து செத்து போய்விட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் என்னவென்று உயிரோடு இருக்கிறான் அங்கே பதினோரு சீஷர்கள் இங்கேயும் பதினோரு சகோதரர்கள் அங்கேயும் அதே செய்து இங்கேயும் கூட அதே செய்து அதனால்தான் சொன்னேன் நான் யோசேப்பிலே ஏசு கிறிஸ்துவை நான் பார்க்க முடியும் சீக்கிரம் போங்கள் சீக்கிரம் போய் அறிவியுங்கள் அடிச்சுக்காதீங்க இதென்ன மத்தியில என்னங்க திடீர்னு அடிச்சுக்காதீங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஏஸ் வாங்க வாசிக்கலாம் ஆதியாகும் நாற்பத்து ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து அப்படியே தன் தகப்பனுக்கு பத்து கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பத்து கோளிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் கவனிங்க அது மட்டும் இல்ல மேலும் மேலும் நீங்கள் போகும் வழியிலே அதாவது அவங்க புறப்படும் போது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வருங்க என்ன அது ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏதாவது மறந்துட்டியா ஆமா ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் என்ன விஷயம் தயசெஞ்சு நீங்க போற வழியில அடிச்சுக்காதீங்கன்னா பிரெண்ட்ஸ் இது அவசியமா இது அவசியமா அதாவது அவன் சொல்றான் வழியிலே சண்டை பண்ணிக்குள்ளாதிருங்கள் அடிச்சுக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்க அதாவது போற வழியில உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க யோசேப்பை சந்தித்து விட்டார்கள் ஒரு சத்தியத்தையும் தெரிந்து கொண்டார்கள் இப்பொழுது அவர்களுக்குள் பயம் இல்லை பஞ்சத்தை குறித்த பயம் இல்லை சிட்சிக்கப்படுவோம் என்கிற பயமும் இல்லை இனிமே எதிர்காலத்தை குறித்த கூட பயம் இல்லை எதிர்காலத்து குறித்த எந்த பயமும் இல்லை காரணம் என்ன எங்கள் சகோதரன் பிரைம் மினிஸ்டர் எனவே எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால நாம எல்லாருமே சிறைச்சாலை அடைக்கப்பட்டு விடுமோமோ செய்த பாவத்தினால தப்புனால அப்படிங்கிற பயம் இப்ப இல்ல பெண்ணி மெனி மாத்திரம் இங்க விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற பயமும் இப்ப இல்ல பஞ்ச காலத்துக்கு தேவைப்படுற தானிய எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம் ஒருவேளை பஞ்ச திரும்ப கண்டினியூ ஆனா கூட மறுபடியும் அந்த பஞ்சத்துல மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயமும் இல்ல காரணம் இப்ப ரொம்ப திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க மிகவும் திருப்தியான எதிர்காலம் அவங்க கண்களுக்கு முன்னால இருக்கு அப்படிப்பட்ட சமயத்துல அந்த வார்த்தையை யோசிப்பு சொல்றான் உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க நண்பு சகோதர சகோதரிகளை மிகவும் மேன்மையான பாடம் இது கவனிங்க வேலை இல்லாத சமயத்துல வீட்ல பத்தியும் பத்தாமையும் இருக்கிற ஒரு சூழ்நிலை நிலவுகிற வேலையில சம்பளம் கூட ஒழுங்கா வராதப்போ சம்பளமே இல்லாதப்போ சில சந்தர்ப்பங்கள்ல நல்ல மனைவியா இருக்கும்போது குணவதியான மனைவியா இருக்கும் போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க கணவனுக்கு கூட ஆறுதல் சொல்லி ஆதரவா நின்று தைரியப்படுத்துவாங்க கன்சோல் பண்ணுவாங்க குடும்பம் ஜெபத்தின் சார்ந்து கொண்டு தேவனை சார்ந்து கொண்டு நல்லா இருக்கும் விசுமாசத்துல தொடர்ந்துகிட்டு இருக்கும் சாதாரணமா நம்முடைய ஆவிக்குரிய யாத்திரை திருப்தியான நேரத்துல நல்லா இருக்கிறத காட்டிலும் கஷ்ட காலத்துல ஆவிக்குரிய யாத்திரை ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவும் கேட்கறதா இருந்தாலும் அதே கேள்வியா திரும்பவும் கேட்கிறேன் வயிறு ஃபுல்லா இருக்கும்போது நல்லா ஜபம் பண்ண தோணுமா அல்லது வயிறு காஞ்சி கிடக்கிற நேரத்துல நல்லா ஜபம் பண்ண தோணுமா நீங்களே யோசிச்சு பாருங்க சாதாரணமா ரொம்ப பசியோடு இருக்கிற நேரத்துல தான் ஜபம் என்பது கொஞ்சம் ஆழமான ஜபமா இருக்கும் வார்த்தைகள் கூட ரொம்ப ஆழமானதா வரும் பசியோடு இருக்கிற போது அவமதிக்கப்படுகிற போது கலக்கத்திலே இருக்கும் போது ஆரோக்கிய குறைவில இருக்கிற போது களைத்து போய் இருக்கிற போது அறியாமலேயே நம் கண்களில் கண்ணீர் வரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவதுதான் தாமதம் கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே கரை புரண்டு வந்துகிட்டே இருக்கும் அதே வயிறு நிறைஞ்சிருக்கும் போது நல்ல புது டிரஸ் போட்டிருக்கும் போது பர்ஸ் நிறைய பணம் இருக்கும் போது நல்ல ஒரு கார் இருக்கும் போது எந்த குறையும் இல்லாத போது என்னுடைய கேள்வி நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வருங்கிறீங்க சாதாரணமா என்ன வரும் தகராறு வரும் சண்டைகள் வரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாருங்க பயங்கரமான பணக்காரர் பயங்கரமான ரிச்சஸ் பர்சன் அந்த நண்பர் நான் அந்த டைம்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு விசித்திரமான விஷயத்தை அவர் சொன்னாருங்க உண்மையிலேயே ஒரு விசித்திரமான விஷயம் அது என்னன்னா பிரதர் சதீஷ் நானும் என் மனைவியும் எங்களுக்கு பிள்ளைங்க இல்ல நானும் என் மனைவியும் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி வீட்டுல வசிக்க மாதிரி மாதிரியான வீட்டில் குடியிருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் சண்டைதான் அடிக்கடி மன வருத்தங்கள் தான் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு அந்த பேலஸ் மாதிரி வீட்ல ஒரு ரூமுக்குள்ள போய் என் மனைவி அடைஞ்சுக்குவான் நான் போய் இன்னொரு ரூமுக்குள்ள அடைஞ்சுக்குவேன் ஒரே வீட்ல தான் இருக்கிறோம் ஆனா என் மனைவி அவ ரூமுக்கு போயிடுவான் நான் இன்னொரு ரூமுக்கு போயிடுவேன் எங்களுக்கு நாய்கள் இருக்கு அதுக்கும் கூட என் மனைவி நாய்கள் அவகிட்ட போயிடுவேன் என்னோட நாய்கள்லாம் என்கிட்ட வந்துரும் அதுங்கூட கூட தான் இருக்கும் அதாவது உங்க நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அவ்வளவுதான் சரி இப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொல்ற அப்படின்னு திருப்தி சொன்னிருக்கிறப்ப எங்க வாழ்க்கையில சமாதானமே எல்லாம் திருப்தியா இருக்கிறப்ப சந்தோஷமே திருப்தியா இருக்கிறப்ப எங்க வாழ்க்கையில ஐக்கியம் இல்ல சடனா என்னுடைய மனைவிக்கு கேன்சர் வந்துருச்சு கேன்சர் நோய் அப்ப நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா என்ன செஞ்ச அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் எந்த வீடு மாதிரி அந்த விட்டு வெளியேறிட்டோம் வெளியேறி சின்ன ஒரு ரூம் ஒரே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை நான் எடுத்துக்கிட்டேன் சிங்கிள் பெட்ரூம் கோடீஸ்வரங்க நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தப்போ பிரதர் சதீஷ் நான் இப்போ வாஷிங்டனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் என் கூட என் மனைவி நாங்க ரெண்டு பேரும் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் வீட்டில் மூணு நாய் இருக்குல்ல அந்த மூணு நாயையும் கூட கூட்டிகிட்டு போறோன்னா அப்போ நான் கேட்டேன் மூணு டாகையும் கூட்டிட்டு போறேன் ஆமாமா ஃப்ளைட்டில் தான் நான் போறேன் ஃப்ளைட்ல போறப்போ எப்படி மூணு டாக் உன்னால கூட்டிட்டு போக முடியும்னு கேட்டேன் கூட மூணு டாக் கூட்டிகிட்டு போறக்கு ஃப்ளைட்டில் பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டேன் இல்லை 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 நான் ஒரு பிரைவேட் ஃபிளைட்டை கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் அப்ப என்ன அர்த்தம் அவன் பப்ளிக் ஃபிளைட்டில் போகாம தனக்கே தனக்கா ஒரு ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு அவன் அவன் மனைவி அவனுடைய நாய்கள் அவங்க மட்டும்தான் அந்த ஃப்ளைட்ல எதுக்காக இதை சொல்லவர்னா அப்பேற்பட்ட ரிச் பர்சன் அப்பேற்பட்ட அந்த கோடீஸ்வரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இப்ப சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்ல இருக்கிறோம் அப்படி நான் ஏன் எதுக்காக ஒரே ரூம்ல ஒரே ரூம்ல இருந்தாதான் நான் ஒரு பெட்ரூம்லயும் ஏன் மனைவி ஒரு பெட்ரூம்லயும் இருக்காம ஒரே ரூம்ல இருக்க முடியுங்கிறதுக்காக அதோட பிரதர் சதீஷ் பேலஸ் மாதிரி அந்த வீட்டுல இருந்தப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பேச்சுவார்த்தைங்களே பேலஸ் மாதிரி இருந்த அந்த வீட்டுல இருந்தப்ப எங்களுக்குள்ள அன்பு இருக்கல பேலஸ் மாதிரி அந்த வீட்டுல இருந்தப்ப எங்களுக்குள்ள ஐக்கியமோ சமாதானமோ இருக்கல எப்ப என் மனைவிக்கு கேன்சர் வந்ததோ அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் என் மனைவி கூடத்தான் தான் இருக்கணும் என் மனைவிக்கு பக்கத்திலே இருக்கணும் வேண்டாம் இந்த பேலஸ் மாதிரி வீடு எனக்கு வேண்டாம் ஒரு ரூம் இருக்கிற வீடு இருந்தா எனக்கு போதும் என்று சொல்லி நான் இப்ப ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்ல தான் இருக்கிறேன் ஆனா பிரதர் சதீஷ் எவ்வளவு அன்போடு இருக்கிறோமோ எவ்வளவு இருக்கிறமோ அவ்வளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி அன்பு சகோதர சகோதரிகளே இப்படி சேர்ந்து இருப்பதற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நினைக்கிறீங்களா டிபி தான் வரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஹார்ட் அட்டாக் வரணும்னு நினைக்கிறீங்களா உயிருக்கு ஆபத்து வரணும்னு நினைக்கிறீங்களா அது முன்னாலேயே முன்ஜாகிரதையா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய வீடு வேணும்னு ஆசைப்படுறாங்க பெரிய பெரிய வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா உண்மையில திருப்தி அதிகமாகும் போது வீட்டுல சமாதானம் குறைவாயிடுங்க திருப்தி அதிகமாகும் போது சந்தோஷம் சில நேரங்கள குறைஞ்சு போயிடும் ஆஸ்தி சொத்து சுகம் அதிகரிக்கும் போது உண்மையான அன்பு குறைஞ்சு போயிடும் அதுதாங்க இன்னைக்கு வாஸ்தவம் யோசிப்பின் சகோதரர்களுக்கு எந்த பயமும் இல்ல தைரியத்தோடு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில அவங்க கிளம்பும் போது யோசிப்பு சொல்றான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சண்டை போட்டுக்காதீங்க எந்த பயமும் இல்லாததால பொருளாதார பிரச்சனைகள் இல்லாததால எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லாததால இப்ப எல்லாம் இருக்குங்கிறதால சமாதானத்தை இழந்து போயிடாதீங்க சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்க ஐக்கியத்தை இழந்து போயிடாதீங்க சண்டை போட்டுக்காதீங்க கிரமத்திலும் யாரும் இருக்கீங்களா அண்ணா நாங்க சொந்த வீடு வாங்கறதுக்கு முன்னால நானும் என் கணவனும் பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சொந்த வீடு எப்ப வாங்கணுமோ அப்ப இருந்து சண்டை தான் சம்பளம் ரொம்ப கம்மியா இருந்தப்போ பத்தியும் நிலைமையில இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தான் சம்பளம் கூடுனதுக்கு அப்புறம் பதவி உயர்வு வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய அந்தஸ்து கூடுனதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு மத்தியில் இருந்த சமாதானம் குறைவுபட்டு போச்சு இட் இஸ் பாசிபிள் அது அப்படிதான் நடக்குங்கிறதால மகா ஞானம் உள்ளவனான யோசிப்பு தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்து யோசிப்பு சொல்றா சண்டை போட்டுக்காதீங்க ஏனென்றால் அது சாத்தியம் வயிறு நிறையும் போது மனசு அநேக விஷயங்கள்ல அலசடிப்பட ஆரம்பிச்சிடும் அது சண்டைக்கு இடம் கொடுத்துவிடும் சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு சுப செய்தியை சுமந்து கொண்டு செல்லுகிற போது சண்டை போடுவது அவசியம் நினைக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும் தேவ வார்த்தைகள் நல்லா தெரியும் சாட்சி சொல்லுவதற்கு தெரியும் பிரசங்கம் பண்ணுவதற்கு நல்லாவே தெரியும் ஏசு கிறிஸ்து காய் சிலுவையில் மறித்தது தெரியும் அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதும் தெரியும் ஆனா என்னவோ எல்லாத்தையும் எனக்கு விட்டாச்சு ஒரு காலத்துல சினிமா பைத்தியமா இருந்தாங்க எனக்கு அதை விட்டாச்சு குடிப்பழக்கம் இருந்தது அதை விட்டாச்சு சீட்டாட்டத்துல மோகம் வெளியே வந்தாச்சு சீரியல்ல மோகம் அதை விட்டு வெளியே வந்தாச்சு பணத்தின் மீது மோகம் விட்டு வெளியே வந்தாச்சு பெண்களின் மீது மோகம் விட்டு வெளியே வந்தாச்சு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தாச்சே தவிர இந்த பிடிவாதத்தை மட்டும் விடுறதே இல்ல எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தாச்சு பேச்சுக்கு பேச்சு எதிர்பேச்சு மாத்திரம் விடல ஒருத்தர் ஒருத்தர் தூண்டி விடுறத மாத்திரம் இன்னும் விட்டு வெளியே வரல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை பொறுத்துக்கிற குணம் வரல நான் கேக்குறேன் இது தேவையாங்க இதெல்லாம் தேவையா ஒரு நாள் நான் ஒரு மலை பிரதேசத்திற்கு ஊழியம் செய்வதற்காக போயிருந்த வேலைல அந்த மலை பிரதேசங்கள் ஊழியம் பண்ணுகிட்டு இருந்தவங்க யார் தெரியுமா டாக்டருக்கு படிச்சுட்டு இன்ஜினியருக்கு படிச்சுட்டு அந்த டாக்டர் வேலையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அந்த என்ஜினியர் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மலை பல்ல பள்ளத்தாக்குகள்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு சிலரா சேர்ந்து சில குடும்பங்களா சேர்ந்து அங்க இருக்கிற அந்த ஆதிவாசிகளுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போய் சில நாட்கள் அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க செய்யற ஊழியத்துல உங்களுக்கு இடையூறா இருக்கிற காரியம் உங்களுக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன அப்படி கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் அது என்னமோ பிரதர் நாங்க எங்க சொத்து சுகத்தை எல்லாம் விட்டு வந்துட்டோம் நாங்க படிச்ச படிப்பு உத்தியோகம் இதெல்லாத்தையும் விட்டுட்டோம் பெத்து வளர்த்து ஆளாக்க எங்களுடைய பேரண்ட்ஸ் கூட பட்டணத்துல விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கோம் நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீட்டை கூட விட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் இந்த மலை பிரதேசத்துல பள்ளத்தாக்குகளை ஆண்டோருடைய அன்ப கிறிஸ்துவின் அன்ப நாங்க எல்லாருக்கும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இவ்வளவா ஊழியம் செஞ்சுட்டு இருக்க எங்களுக்குள்ள கூட ஏதாவது ஒரு வார்த்தை ஏதோ ஒரு சண்டை ஊழியம் செய்யற எங்களுக்குள்ளேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயத்த சில மன வருத்தங்கள் இருக்கிறதே மூணு ஊழியக்காரங்க மூணு ஊழியக்கார குடும்பம் தான் இந்த மூணு ஊழியக்காரர் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள தேவையில்லாத மன வருத்தங்கள் இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம் இந்த மன வருத்தங்களை விட்டு விலகவே முடியலையே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உண்மைதானங்க கொஞ்சம் யோசிச்சு பார் கொஞ்சம் சிந்தித்து பார் சகோதரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனா சிலதுல மாத்திரம் ஏன் நாட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் ஏன் அந்த பிடிவாதம் ஏன் அந்த மூர்க்கத்தனம்

ஒரு நற்செய்தியை சுமந்து கொண்டு செல்லுகிற போது ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிற போது என்ன சொல்றான் கவனிங்க சண்டை போட்டுக்காதீங்க கலகத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க சேர்ந்து போங்க நாட்களிலே சில ஊழியக்காரர்களுக்குள்ளயே சந்திக்கணும்னு முயற்சி செஞ்சா எல்லாரும் ஒரு ஐக்கியத்தோட முன்னேறணும்னு நினைச்சா கூட ஐயோ ஐயோயோயோ ஒன்னு சேர்க்கறது ரொம்ப கஷ்டங்க மேல போனா கீழே எழுப்பாங்க வடக்குல போலானா தெற்கு இழப்பாங்க பிரதர் நாம நாலு பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கலாமே பேச்சுல பேசுறதுல கெட்டிக்காரங்க இந்த விஷயத்த மனசு கஷ்டமா தான் இருக்கு பேசுறதுல பயங்கரம் ஒன்னா சேர்ந்திருத்தலோ ஐக்கியமோ அல்லது சமாதானமோ அப்படி இருந்து ஒன்னா சேர்ந்து ஆண்டோர் கூழியும் செய்யலாம் சேர்ந்து தேவனுக்கு செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சபை ஆண்டு அருளும் இருக்கிறார் நேரம் வாய்க்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஊழியம் பண்ணலாமே அப்ப பரலோகத்துல யாவது சேர்ந்து இருக்கு நினைப்பாங்களா தெரியலங்க போய் ஒரே இடத்துல தானே ஒரே அது கஷ்டம் எப்படி சொல்லலாம் முழுமையா சாகவில்லை முழுமையா சிலுவையில் அறியப்படவில்லை இந்த அகந்த என்பது சிலுவையில் அறையப்படவில்லை அறையப்பட்டிருந்தா என்ன நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்ல முடியுமே அது இல்லாததால் தானே கலகங்கள் இல்லாததான துவேஷங்கள் அதனால்தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சுமத்துறது போட்டி போடுறது முதலிடமா இரண்டாவது இடமாங்குற பொறாமப்படுறது அந்த யோசிப்பு தன் சகோதரர்கள் திரும்ப போகிற போது ஒரு நல்ல செய்தி சுமந்து கொண்டு போகிற போது என்ன சொல்றாங்க சண்டை போட்டுக்காதீங்க நண்பு சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை தேவனும் இருதயத்தில் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவை சுமந்து செலுகிறவர்கள் நாம் ஜீவனோடு இருக்கிற கிறிஸ்துவை குறித்த நர்சீதியை அறிவிக்க போகிறோம் நமக்குள்ளதுங்க சண்டைங்க சமாதானமாய் வாழ்வது நல்லது வீட்டுல சமாதானமாய் வாழ்வது நல்லது சபையிலே சமாதானத்தோடு இருப்பது நல்லது அதே போல் சமுதாயத்திலும் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவை அன்றுபுறே இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக கஷ்டத்திலே இருக்கிற தந்தையை தனிமையிலே இருக்கிற தந்தையை தாயை கணவனை இழந்து தவிக்கிற தாயை அல்லது மனைவி இழந்து தவிக்கிற தந்தையை வயதான நிலைமையிலே இருக்கிற அந்த தாயை தந்தையை அலட்சியப்படுத்தாமல் இருக்கும்படியா இந்த செய்தியை கேட்டவர்களுக்குள்ளே ஒரு உணர்வை தர வேண்டும்படியாக முழுத்து ஜெபிக்கிறோம் ஐயா அன்பு காட்டும்படியாக நேசிக்கும்படியாக அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை காணும்படியாக நீர் செய்ய வேண்டும் என்றும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமைக்கே செலுத்தி எங்கள் மன்றாட்டுக்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன்